என்று நாம் வாழ்த்துகின்றோம். அத்தோடு சகாவுல்லா அவர்களை, நீங்கள் ஒரு தசாப்த காலத்துக்கும் மேலாக, சுமார் 10 வருடத்துக்கும் மேலாக இந்த அரசியலிலே ஒரு அங்கத்துவம் வகித்த அங்கத்தவர், சுமார் மாகாண நீர்கொழும்பு மாநகர சபை அங்கத்தவராக உட்சென்று பின்பு மேன்மாகாணத்தின் சார்பாக கம்பஹ மாவட்டத்திலே நீங்கள் களமிறங்கிய ஒருவர். இந்த 10 ஆண்டுகள் அல்லது இந்த தசாப்தத்துக்கு மேலாக நீங்கள் இருந்த ஒருவர் என்பதனால், இந்த காலத்திலே நீங்கள் இந்த கம்பஹ மாவட்டத்துக்கு அல்லது இந்த எமது மண்ணுக்கு அல்லது இந்த நாட்டுக்கு உங்களால் அடைந்த அபிவிருத்திகள், நன்மைகள் என்ன என்பதை சற்று நமது முன்னோடி நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் அரசியலுக்கு வர்றது 2006ல். 2006ல் வரும்பொழுது நான் அரசியல், எனக்கு பின்னணி ஒன்று இல்லை. எந்த தாய் தகப்பன் ரெண்டு பேரும் அரசியல்வாதிகள் அல்ல. எந்த குடும்ப அரசியல், எனக்கு குடும்பத்தில் பின்னணியில் அரசியல் ஒருவரும் இல்லை. ஆனாலும் ஆரம்பிக்க 2006ல் நான், எங்கள் தாய் தகப்பன் ரெண்டு பேரும் டீச்சர்ஸ் மார், நான் ஒரு ஆசிரியராக கடமையாற்றிய பொழுது சரத்குமார குன்ற முன்னாள் அமைச்சர் அவருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு தான் நான் இதுக்கு களமிறங்குவேன். அப்போ 2006ல் அந்த சூழ்நிலையில் என்ன, அந்த 2006 நகரசபா லிஸ்டில் போடக்கூட எதிர்த்த சில ஆட்கள் இருந்தது. அந்த எதிர்ப்புக்கு மத்தியில் சரத்குமாரதுக்குன்றத என்ன, என்னை பேரை மாற்றி முகமது சலீம் என்ற பேரை போட்டு அந்த ஆட்களை வேற திசையில் திருப்பி போட்டு என்ன லிஸ்ட்டுக்கு என்டராக்கி என்ன நகரசபாவுக்கு வேட்பாளராக முன்வர சொன்னேன். அதனால் அந்த அந்த நகரசபா எலெக்ஷனில் சுமார் 2300 வாக்கு எடுத்த நான், அதுக்கு உண்மையிலே ஆரம்பம் என்ற அது என்ன, நான் பிறந்த மண் பழகத்துறை மண்ணில் இருந்த 2300 பேர் எனக்கு வாக்களிச்சு. அதனாலதான் எனக்கு 14 பேர் வெத்திலை சின்னத்தில் நகரசபாவுக்கு போகும்பொழுது 10வது லிஸ்ட்ல 10வதுக்கு எனக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அதுக்கு பிறகு அதுதான் என் ஆரம்பம். அதுக்கு பிறகு 2015 5 வருஷத்துக்கு பிறகு நான் 2வது எலெக்ஷன் கேட்கிறேன். அப்ப 5 வருஷத்துக்கு பிறகு வரலாறுல நீர்கொழும்பு மாநகர சபையில வரலாறுல முஸ்லீம் ஒத்தர் பிரதிமேயரா 2வதுக்கு வந்து பிரதிமேயரா இல்லை, அதே மாதிரி பிரதிமேயர் ஆயும் இல்லை, 2வதுக்கு வந்து பிரதிமேயராத்துக்கு சுமார் 9000 கிட்டத்தட்ட வாக்கு எடுத்து 2வதுக்கு வந்த. அப்ப அந்த 2வதுக்கு வரத்துக்கு காரணம் தான், அந்த காலத்தில் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருந்த பலசபா அமைச்சர் உண்டு, அவரு அதே மாதிரி பணபலம் அரச பலம் எல்லாத்தையும் பாவிச்சு போட்டது. அவங்களோட சகோதர ஒருத்தர் தான் ஒன்னாவு வந்த, அதுக்கு மாத்திரம் தான் நான் செகண்ட் ஆயினேன், நான் 2வது வந்த. அதனால வரலாறுல நான் நினைக்கிற மாதிரிக்கு 1வது பிரதிமேயர் வெற்றி வந்தேன்னு சொன்னா நான் தான். அந்த கௌரவம் உண்மையிலே பலத்துறை மண்ணுக்கும் மாத்திரமல்ல, மற்ற சிங்கள மக்களுக்கும் மற்ற தமிழ் மக்களுக்கும் அதை சேர வேணும் கட்டாயம். அதே போல அதுக்கு பிறகு 2011 பிறகு 2014 எலெக்ஷன்ல 14 எலெக்ஷன்ல கம்பஹா மாவட்டத்தில் 23,000 வாக்கு எடுத்து போட்டு பலாசபா போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அதே மாதிரி 1987 தான் பலாசபா ஆரம்பிச்சு, 13ஆம் சட்டம் வந்து 1987 தான் ஆரம்பிச்ச பலாசபா சிஸ்டம். அதுல 1988 தான் பலாசபா 1வது எலெக்ஷன் நடந்தது. 1988 இருந்து 2015 காட்டிலும் பெரும்பான்மை கட்சி ஒன்றுல முஸ்லீம் ஒத்தர் போன சொன்னா அது பலவத்துறை மண்ணில் பிறந்த கம்பஹா மாவட்டத்தில் நான் தான் சொல்லுகிறது. உண்மையே சந்தோஷமா செல்லத்துக்கு விரும்புகிறேன். தலைவா தலைவா சரிதம் எடுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம், பின்னால் நிழலாய் வருவோம். தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம், விடுதால் விதையாய் எழுவோம். தளபதி தளபதி எங்கள் தளபதி, தளபதி நீதான் என்றும் தளபதி, தளபதி தளபதி எங்கள் தளபதி, தளபதி 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 நீதான் என்றும் தளபதி. தலைவா தலைவா சரிதம் எடுது தலைவா,
உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா எழுவோம்.